குணா திரைப்படமே ஹாலிவுட் படத்தின் காப்பி என்று தெரியவந்துள்ளது. மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் பெரிய ஹிட் ஆனதா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த படத்தை பார்க்க தமிழ் ரசிகர்கள் தான் படையெடுத்து வருகிறார்கள். அந்தளவுக்கு அது தமிழ் ரசிகர்களுடன் ஒன்றி போய் உள்ளது. அதற்கு கமல்ஹாசனின் குணா தான் காரணம். அவரது படத்தில் இடம்பெற்ற கொடைக்கானல் குகைதான் இந்த மலையாள படத்தின் மைய கதை கரு. இந்த படத்திற்காக அந்த குறிப்பிட்ட குகையை கமல் தேர்வு செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஜோசப். இவர் தலைமுறை தலைமுறையாக இந்த பள்ளத்தாக்கில் விழுந்து தற்கொலை செய்து கொள்பவர்களின் சடத்தை தேடி எடுத்துக் கொண்டு வந்து ஒப்படைக்கும் வேலையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஈடுபட்டு வருகிறார். இவருக்கு முன் அந்த வேலையை இவரது அப்பா செய்து வந்தார். வழி வழியாக ஒரு பரம்பரை தொழில் போல பிணங்களை தூக்கி சுமந்து வருகிறது ஜோசப் குடும்பம். அவர் குணா படத்தின் போது கமல்ஹாசன் எப்படி தன்னை தேடி வந்தார் என்பதை பகிர்ந்து கொண்டுள்ளார். அது பற்றி ஜோசப் ஒரு நாள் இயக்குனர் சந்தான பாரதி குகைக்குள் வைத்து ஒரு படம் எடுக்க வேண்டும், அப்படியான இடம் எங்கே உள்ளது என்று என்னை தேடி வந்து கேட்டார். நான் அவரை அழைத்து கொண்டு போய் காட்டினேன். அதை பார்த்ததும் இடம் அவருக்கு பிடித்துவிட்டது. உடனே ஆட்களை வைத்து அங்குள்ள செடிகளை எல்லாம் அப்புறப்படுத்த சொன்னார்கள். அடுத்து ஒரு வாரம் கழித்து வருவதாக சொன்னார்கள். நான் ஆட்களை வைத்து சுத்தப்படுத்தி கொடுத்தேன். அதன் பின் அந்த குகைக்குள் வைத்து ஒரு பாட்டு சீன் எடுத்தார்கள். இந்த படம் எடுப்பதற்கு முன்னால் அந்த குகை பக்கம் ஆடு மாடுகள் கூட போகாது, அந்தளவுக்கு காடு போல் இருக்கும். நானும் அப்பாவும் சடலங்களை எடுக்க கீழே இறங்குவோம். அதன் மூலம் அந்த குகை எனக்கு அறிமுகமானது. படத்தில் வரும் பாடல் காட்சியில் மனித காதல் அல்ல என்று அவர் பாறையை விட்டு தாவ வேண்டும். அதை செய்து பார்த்த கமல் கடைசியில் முடியாது என மறுத்துவிட்டார். அவர் யாரையாவது வைத்து டூப் போட சொல்லிவிட்டார். குணா பாட்டு சீனுக்காக என்னைத்தான் டூப் போட்டார்கள். அவரை போலவே கோட் போட்டு தாடி வைத்து என்ன டூப் போட்டார்கள் என்கிறார் ஜோசப். இந்த அனுபவத்தை தொடர்ந்து தனது திரையுலக அனுபவத்தை பற்றி பேசியுள்ள நடிகர் மற்றும் திரை விமர்சகர் சத்யேந்திரா குணா படமே காப்பி என்று ஒரு போடு போட்டுள்ளார். ஸ்வீட் ஹாஸ்டேஜ் இந்த படத்தோட காப்பி தான். குணா இந்த குணா வை பார்த்து விட்டு தான் அதன் பாதிப்பில் செல்வராகவன் காதல் கொண்டேன் படம் எடுத்தார். இப்படி பல படங்கள் வந்தன. ஸ்வீட் ஹாஸ்டேஜ் இந்த படத்தில் அதிக கேரக்டர்கள் இருக்காது. ஒரு பெண் ஏதோ ஒரு கடையில் நின்று கொண்டிருப்பார். அப்போது அங்கே ஒருவர் வண்டியில் வருவார். லிவ் கேட்பாள். அவனும் வண்டியை நிறுத்தி ஏற்றிக் கொள்வான். ஆனால் அவள் ஏறிய பிறகு வண்டி நிற்காமல் போகும். ஒரு மலை பிரதேசத்திற்கு போய் அங்குள்ள ஒரு சின்ன வீட்டில் அவளை அடைத்து வைத்து விடுவான். அப்புறம்தான் இவன் பைத்தியம் என்பது அவளுக்கு தெரியும். அவளை அடைத்து வைத்து சாப்பாடு எல்லாம் கொடுப்பான், ஆனால் வெளியே விடமாட்டான். இந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே குணா வில் இருக்கும். அதை தழுவித்தான் எடுத்தார் கமல். ஸ்வீட் ஹாஸ்டேஜ் படத்தில் ஒரு பக்கம் தன் மகளை காணவில்லை என்று பெற்றோர் தேடுவார்கள். கடைசியில் போலீஸ் வந்து அவனை சுட்டு அந்த பெண்ணை காப்பாற்றும். இதுதான் கதை. மிக அழகான படம் தி பீஸ்ட் மூவ்ஸ் டாய். இது ஒரு பிரெஞ்சு படம். இதை காப்பி அடித்துதான் மலையாளத்தில் எடுத்தார்கள். அதுதான் தமிழில் வந்த பாபநாசம். இந்த பிரெஞ்சு படம் பார்த்துதான் ஜப்பானில் அப்படியே தழுவி எடுத்தார்கள். அதை அந்த ஜப்பானிய இயக்குநரே ஒப்புக்கொண்டுள்ளார். பாலமகேந்திரா எடுத்த 3 பேரை கூட காப்பிதான். லஸ்ட் ஆர்டர் என்ற படத்தை பார்த்து அவர் காப்பி அடித்தார் என்கிறார்.